ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்சிஆர்டி கிளாஸ் டுவெல்த் ஃப்ளம்பிங்கோ புக்கில் இருந்து ஆண்ட் ஜெனிஃபர்ஸ் டைகர் பார்க்க போகிறோம் போயம் அது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த போயமில் ஃபஸ்ட்டு ஸ்டேண்டாவில் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நம்ம ஆண்ட் ஜெனிஃபரும் அவங்களுடைய லைஃப்பை பற்றி அதுக்கப்புறம் அவங்க பண்ணிகிட்டு இருக்க எம்ப்ராய்டரி இருக்குல்ல அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்சாக பார்க்கலாம் ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகர் பிரான்ஸ் அக்ராஸ் அ ஸ்கிரீன் அப்படின்னா என்னன்னா அவங்க வரைகிற அந்த டைகர் இருக்குல்ல அந்த எம்ப்ராய்டரி பண்ணுறாங்கல்ல அது வந்து அந்த ஸ்கிரீன் ஃபுல்லாக இருக்கா அந்த எம்ப்ராய்டரி துணியை சுற்றி இருக்குன்றாங்க செகண்ட் லைனில் என்ன சொல்றாங்கன்னா பிரைட் டோபாஸ் டெனிசன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் கிரீன் இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரைட்னா எதை சொல்கிறாங்கன்னா டைகரை ஐ மீன் பண்ணுறாங்க டோபாஸ்னால் கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல்ஸ் தெரியும் இல்லை அந்த டைமண்ட் அதெல்லாம் ஜோலிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்குது அது வந்து எல்லோ கலரில் அவங்க வச்சு தைக்கிறாங்க அதை வந்து அந்த டைகரையும் இதையும் மீன் பண்ணுறாங்க டைகரும் அதுவும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அதுதான் இங்கே டோ பர்சன் மீன் பண்ணுறாங்க அப்புறம் டெனிசன்ஸ்னால் இங்கே கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் புக்கில் அ பர்சன் அண்ட் அனிமல் ஆர் அ பிளான்ட் தட் லிவ்ஸ் க்ரோ ஆர் இஸ் ஆஃப்டன் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் இப்போ நம்ம நீங்களே உங்களுக்கு புரியும் அந்த பாருங்கள் இப்போ இவங்க டைகரை வச்சு அந்த எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க அதுக்கும் இதுக்கும் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க டெனிசன்ஸ்னா டைகர் அண்ட் அனிமல் ஓகே ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் கிரீன் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு இதுதான் ஒரு கிங்கு மாதிரி லைக் ஃப்ரீடம் பிரேவ் டைகர்னா தெரியும்ல தேர்ட் லைனில் என்ன சொல்கிறான்னா தே டு நாட் ஃபியர் தி மென் பினீத் த ட்ரீ அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து இவங்க ஆன் ஜெனிஃபர் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பயப்படுறாங்கல்ல ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்டு எதுக்கு பயப்படுவார்னா டைகருக்கு டைகருக்கு கீழே தான் எல்லாமே அதான் பினித் த ட்ரீன்னு சொல்கிறாங்க அந்த ஃபோர்த் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா தி பேஸ் இன் ஸ்லீக் ஸ்லிக் வேட்டை அப்படின்னா ஸ்லீக்ன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சிவாலிக் செட்னா மோஸ்ட் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் டைகருக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கும் அது வந்து ரொம்ப பிரேவா அது வந்து ரொம்ப ஃப்ரீடமா அது சுத்தம் அந்த காட்டுல தான் இங்க சொல்றாங்க ஓகே இப்போ செகண்ட் ஸ்டாண்ட்ஸா போகலாம் செகண்ட் ஸ்டான்ஸ் லைன் ஆன் ஜெனிஃபர்ஸ் ஃபிங்கர்ஸ் ஃபிளட்டரிங் த்ரூ ஹர் ஊல் இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா ஆன் ஜெனிஃபரோட பிங்கர் வந்து நடுங்கோ பாத்தீங்களா இப்ப இந்த வயசானவங்களுக்குலாம் கை நடுங்கல அந்த மாதிரி வந்து அவங்களுடைய கை வந்து நடுங்குதான் ஹர் உல் அந்த உள்ள வந்து அவங்களால அந்த எம்பிராய்டரி பண்ணும் போது அந்த துணியில கீழே விட்டு மேல எடுப்பாங்கல்ல அதை வந்து அவங்களால பண்ண முடியல அதுதான் இந்த சொல்றாங்க ஓகே இந்த செகண்ட் லைன்ல என்ன ஈவன் தி ஹார்ட் டு புல் இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த சின்ன ஊசி அந்த எம்பிராய்டரி பண்ண ஊசியை கூட அவங்களால அந்த துணிகளை விட்டு எடுக்க முடியாது அவங்க கை அவ்வளவு நடுகுன்னு சொல்றாங்க ஏன்னு சொல்லிட்டு தேர்ட் லைன்ல பாக்கலாம்

அவங்களால அந்த ரிங்க போட்டு அதை அவங்களுக்கு ஒரு ஹெவி பேர்டனாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வந்து போட்டிருக்கிறதுனால இது வந்து நம்ம சொல்றோம் பேர்டன் பை தி ஆப்ளிகேஷன் ஆஃப் மேரீட் லைஃப் இது வந்து எல்லாருக்கும் சகஜமா நடக்கிறது தான் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதுதான் இங்க சொல்ல வராங்க அவங்க ஹஸ்பண்ட பார்த்து இவங்க பயப்படுறாங்க ஏன் அவங்களுக்கு கை நடுங்குது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைமில் மட்டும்தான் அவங்க எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை திட்டுவாங்களோ எப்பவுமே இவர் திட்டிட்டு தான் இருப்பார் அவங்க ஒய்ஃபெனிஃபர் அதனாலே அவங்க எப்பவுமே பயந்துட்டு தான் எல்லா வேலையும் செய்வாங்க அதனால வந்து ஃப்ரீ டைமில் அவங்க எம்ப்ராய்டரி பண்ணதே அவங்க பயப்படுறாங்க ஏன்னா திடீர்னு வந்து அவர் திட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அதை தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் ரிங் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும் அடுத்து தேர்ட் ஸ்டாண்டாக பார்க்கலாம் When என்னதான் இறந்தாலும் எப்படி அவங்க அவங்க வந்து அவங்களை புதைக்கும் போது அந்த கையில அந்த ரிங் போட்டு தான் இருக்கும் அதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டில்ட் வித் ஆர்டில்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இந்த மாதிரி இறந்தா கூட இந்த கையில ரிங் இருக்கணும் அததான் அவங்க சொல்றாங்க அவங்க இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இறந்தா கூட இது வந்து என் தான் இருக்கும் இந்த பேர்டன் இதை என்ன விட்டு போகவே போதா போகாது நான் இறந்தா கூட அதை சொல்லி ஃபீல் பண்றாங்க ஓகே இப்ப தேர்ட் ஸ்டேன்ஸால லாஸ்ட் டூ லைன்ஸ் பார்க்கலாம் டைகர்ஸ் இந்த பேனல் தட் ஷி மேட் ஆன் பிரான்சிங் ப்ரவுட் அண்ட் அன்பேட் தட் ஷி மேட் ஆன் பிரான்சிங் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எம்பிராய்டரி பண்றாங்கல்ல இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றது டைகர் மட்டும் தான் ஓகே இதுல என்ன சொல்றாங்கன்னா நான் பண்ணி வச்சிருக்க அந்த டைகர் வந்து ரொம்ப ஃபியர்லெஸ் அது வந்து ஃப்ரீடமா இருக்கும் அந்த பவர்ஃபுல் அதுதான் சொல்றாங்க கதை ஃபுல்ல டைகரை பத்தி தான் டைகர் அண்ட் ஆன் ஜெனிஃபர் இவங்களோட கம்பேரிசன் தான் ஓகே அது வந்து பிரான்சிங்னா என்னன்னா அது வந்து ஃப்ரீடமா இருக்கும்ல காட்டுல அது எங்க வேணாலும் போகலாம் அததான் இவங்க சொல்றாங்க ஆனா வந்து இவங்களால அந்த மாதிரி முடியாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்னதான் இருந்தாலும் என்னுடைய டைகர் வந்து ஜாலியா அது தெரியும் அது வந்து ரொம்ப அவுடன் அன் அஃப்ரைடு யாருக்கும் அது பயப்படாது என்ன மாதிரி கிடையாது என்னுடைய டைகர் வந்து ரொம்ப வீரமானது அதுதான் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட் இதோட அலிட்ரேஷன் பார்க்கலாம் இதுல என்ன அலிட்ரேஷன் இருக்குன்னா செகண்ட் ஸ்டாண்ட்ஸால ஃபிங்கர்ஸ் அண்ட் ஃபிளட்டரிங் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் தேர்ட் ஸ்டாண்ட்ஸால பிரான்சிங் அண்ட் ப்ரவுட் இது ரெண்டு அலிட்டரேஷன் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னையோட லெசன் வந்து முடிஞ்சிச்சு இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது போயும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த லெசன் இங்கிலீஷ் டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுமோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல் தி பெஸ்ட் பாய்